திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பியும் நடிகையுமான மிமி சக்கரவர்த்தி போலி தடுப்பூசி போட்டுக்கொண்டதுனால உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த முகாம்ல ஏராளமானோர் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. இதுல நடிகை மிமி சக்கரவர்த்தியும் ஒருத்தவங்க. மிமிக்கு நேற்று காலையில வயிற்று வலி, ரத்த அழுத்த குறைவு, ரீச்சத்து குறைதல் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் தெரிய வந்திருக்கு. இதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்போ நல்லாதான் இருக்காங்க. இது பத்திய விசாரணையில மிமி பங்கேற்ற கொரோனா தடுப்பூசி முகாம் போலியானது அப்படின்னும் அந்த மருந்தும் போலியானது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. தேவஞ்சன் தேவ் என்ற பெயர்ல தன்னை IAS அதிகாரி என்று கூறிக்கொண்ட நபர் இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்து மோசடி பண்ணிருக்காரு. கொரோனா வைரஸ் தடுப்பூசி என்ற பெயர்ல அவர் செலுத்தியது வெறும் எதிர்பார்த்தல் தரும் மருந்துகள் மட்டுமே அப்படின்ட்டு டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதோட கண்டினியூஸா தேவஞ்சன் தேவ் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. போலி தடுப்பூசி போட்டு இதுவரைக்கும் ₹1 crore வரைக்கும் பணம் வசூலிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதே போல மும்பையில 2000 பேருக்கு தடுப்பூசி போட்டு 12 lakh வரை ஒரு கும்பல் சுருட்டி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.